வணக்கம். நிஜங்கள் இது தீர்வுகளுக்கான களம். இன்னைக்கு இங்கே சில பேர் வந்திருக்கிறாங்க. சுற்றி இருக்கிறவங்க யாருமே எங்களை சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்பா அம்மாவுடைய அன்பு, பாசம், அரவணைப்பு எதுவும் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. இந்த உலகம் என்ன நினைக்கும், இந்த சமுதாயம் எங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அந்த பயத்தில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். அதே பயத்தில் தான் அப்பா அம்மா எங்களை புறக்கணிச்சிட்டாங்க. அப்படி தான் இவங்க சொல்கிறாங்க. இவங்க யாரு பாப்பா? என் பேர் ஸ்னேகா, நான் வடபள்ளியிலேருந்து வரேன். இங்கே யாரோட வற்புறுத்தலும் இல்லாமல் நானே வந்திருக்கேன். நான் பேசுவதெல்லாம் நிஜம். ஸ்னேகா வணக்கம். வணக்கம் மேம். உங்களை பற்றி ஆரம்பத்துலேருந்து சொல்லுங்கள். நான் சின்ன பிறந்து வளர்ந்ததெல்லாம் சிவகாசியில். சரி. அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லோரும் அங்கே தான். எனக்கு சின்ன வயசில் ஒரு ஒன்றாவது படிக்கும் போதே நான் வந்து ஒரு பொண்ணுன்ற ஃபீல் தான் எனக்குள்ளே அதிகமாக இருந்தது. ஸ்கூல் போகும்போதும் எல்லாம் பசங்களோட ஒன்றா வைக்கும்போது நான் வந்து பசங்க பையன் கிடையாது, பொண்ணு, நான் இங்கே தான் உட்காருவேன்ட்டு அடம் பிடிச்சிட்டு இருப்பேன். அந்த மாதிரி எனக்குள்ளே தோணிட்டுருக்கோம். நான் வீட்டில் சொல்லுவேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது நாள் போக்கில் என்னென்னா கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் எல்லோரும் ஒரு மாதிரி பேச ஆரம்பித்தாங்க அம்மா அப்பாவை. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் அம்மா அப்பா கிட்டே எங்கே போகிறேன்னு சொல்லலை, வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சென்னை வந்துட்டேன். யாருக்கும் தெரியாமல் 13 வயசு இருக்கும். எது வரைக்கும் படிச்சிங்க? நான் அவ்வளோவா படிக்கல, 1வது. ஓகே. படிப்பு இன்ட்ரெஸ்ட் இல்லை உங்களுக்கு? இருந்தது. ஸோ ஸ்கூலுக்கு போகும்போது எல்லோரும் கிண்டல் பண்ணுறது, பேசுறது, அது ஒரு மன கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் வேலைக்கு போனேன், ஊர்லேயே அச்சு ஆஃபீஸில் வேலைக்கு போனேன். கொஞ்சம் ஒர்க் பண்ணோம். உங்கள் வீட்லேயும் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். அதை கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க நீங்கள்? ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். ஸோ நம்மளால் அம்மா அப்பாவுக்கு இன்னும் கஷ்டம் வேண்டாமேன்னு சொல்லிட்டு நானே வந்துட்டேன். அப்போவும் அம்மா அப்பா மேலே பாசமாக தான் இருந்தாங்க. நான் வந்துட்டேன் சென்னைக்கு. ஒரு சின்ன ஊர்லேருந்து சென்னை மாதிரி ஒரு மாநகரத்துக்கு வந்தீங்க, எந்த தைரியத்தில் வந்தீங்க? நம்மளால் முடியுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. நம்மளை எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கணும் ஒரு நம்பிக்கை எனக்கு அப்போவே இருந்தது. அப்பா அம்மா விட்டுட்டு வரோம், அண்ணன் தம்பி விட்டுட்டு வரோம், அந்த அந்த வழி இல்லை உங்களுக்கு? கண்டிப்பாக இருந்தது. நம்ம வந்து இங்கே சம்பாரித்து அவங்கள காப்பாற்றலான்னு ஒரு தைரியம் எனக்கு இருந்தது. 13 வயசில் 300 ரூபா கையில் வச்சுட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இறங்குனீங்க. இப்போ எப்படி இருந்ததுன்னா, என்ன சொல்கிறது, இறங்கும் போது சந்தோஷமாக இருந்தது. சென்னை சென்னைன்னு சொல்லியிருக்காங்கன்ட்டு வந்த உடனே சந்தோஷமாக இருந்தது. அங்கே வந்து பார்த்த உடனே எல்லோரும் பரபரப்பாக நடந்துட்டுருக்குது. போகும்போது யாரும் யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டேன்ட்டாங்க. போலீஸ்காரங்க வந்து இங்கே நிற்கக்கூடாது, அங்கே நிற்கக்கூடாதுன்னு விரட்டிட்டு இருந்தாங்க. என்ன மாதிரி கொஞ்சம் பேர் அங்கே பசங்க, அப்போ நான் பையன் ட்ரௌசரும் ஷர்ட்டு மட்டும் தான் போட்டிருப்பேன், சின்ன பேகு, அதோடு தான் வந்தேன். எங்கள் அப்பாவோட லுங்கி ஒன்று ஞாபகார்த்தமாக எடுத்து வந்திருந்தேன், இன்னமும் அதை வச்சுருக்கேன். அதை எடுத்துகிட்டு வந்ததோட சரி, அவ்வளோதான். மற்றபடி எனக்கு அங்கே வந்து எல்லோரும் வேகமாக போயிட்டு வந்துட்டு நாங்கள் யார்கிட்ட கேட்குறது என்ன பேசுறதுன்னு தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். 4 நாளுக்கு அப்புறமா கையில் அந்த காசு மொத்தமாக காலியாகிடுச்சு. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கோவில் ஒன்று இருக்கு, அந்த கோவிலில் பரசக்தி கோவில், அந்த கோவிலில் போய் உட்காந்துட்டு அங்கே பிரசாதம் கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நைட்டில் தூங்கிடுவோம் உள்ளே. அந்த நேரத்தில் தான் அங்கே க்ளீன் பண்ணுற ஒரு அம்மா வந்துட்டு யார் என்னன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி வேலைக்காக வந்திருக்கேன், இந்த மாதிரி வேலை இல்லைம்மா, கஷ்டப்பட்டுருக்கேன்னு. நானும் ஒரு 5 நாளாக பார்க்குறேன், இங்கே நீ சுற்றிக்கிட்டுருக்கியே, வா வேலை சேர்த்து விட்றேன்னாங்க. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஒரு இடத்துல டீ கடையில் வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. 40 ரூபா சம்பளம் ஒரு நாளைக்கு, 7 நாளைக்கு சம்பளம் தரமாட்டாங்க. உள்ளேயே தான் தூங்கிக்கணும், உள்ளே தான் பாத்ரூம், பப்ளிக் பாத்ரூமில் தான் காலையில் யாரும் இல்லாதப்போ குளிச்சிக்கணும், ட்ரெஸ் மாற்றிக்கணும், துணி துவச்சிக்கணும், அங்கேயே தான் எல்லாமே. அப்புறம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மார்க்கெட்டுக்கு போனேன். மார்க்கெட்டில் போயிட்டு காய்கறி தூக்குறது, மூட்டை தூக்குறது, காலையில் 4 மணிக்கு சரக்கு வந்தோடனே எடுக்கிறது, அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது எனக்கு வந்து சீண்டல்னால் என்னென்னு எனக்கு அவ்வளோவா தெரியாது.
எனக்கு அப்போது தெரியாத வயசு. அதுக்கப்புறம் நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் தூங்குற இடத்துல யாராவது வந்து காலை வச்சு மேலே வேணே அடிச்சுட்டு போவாங்க, டீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் அப்போ தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது இந்த மாதிரி இந்த பிரச்சனைலாம் இப்போ இருக்குன்னுட்டு. அதுக்கப்புறம் பாதுகாப்பான இடம் எனக்கு கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் விஜயகாந்த் சார் மண்டபம், கல்யாண மண்டபத்தில் இலை எடுக்கிறது, பாத்திரம் கழுவுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் அங்கே இருந்தது. ஆள் எடுத்துகிட்டு அங்கே கல்யாண மண்டபத்தில் வேலைன்னா மார்க்கெட்டில் வந்து ஆள் எடுக்கிறதுக்கு நிற்பாங்க. ஈவினிங் 13-14 வயசு 14 வயசுக்குள்ளே 13-14 வயசுக்குள்ளே 13-14 வயசுக்குள்ளே எனக்கு வேலை இல்லாத டைமில் ஒரு இடத்துல சொல்ல விரும்பல அந்த இடத்துல பேர், ஒரு இடத்துல நான் மார்க்கெட்டில் வந்துட்டு காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். கோயம்பேலேருந்து மொத்தமாக காய்கறி வாங்கிட்டு வந்து அந்த இடத்துல காய்கறி கீரை எல்லாம் மொத்தமாக வாங்கிட்டு வந்து போட்டு வித்துட்டு இருப்பேன். அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க, வாங்கும்போது வாட்டர் பாக்கெட் கிழிச்சு மேலே பீச்சி அடிப்பாங்க. நிறைய பசங்க போகும்போது நாங்கள் ஏதாவது கேட்க போனோன்னா பக்கத்தில் இருவங்க போகிறவங்க அப்படி தான் போவாங்க, அது கேட்காம இருந்தால் இங்கே வியாபாரம் பண்ணலாம் இல்லைன்னா இந்த இடத்த காலி பண்ணிக்கோன்றுவாங்க. வாரத்தில் 2-3 நாள் இந்த மாதிரி பெரிய பிரச்சனைலாம் வரும், அதெல்லாம் நான் சமாளித்து தான் அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் சில மற்ற பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக வந்தது. அதுக்கப்புறம் நான் 6 மாதம் அங்கே கடை போட்டிருந்தேன். கடைசியில் அதையும் நடத்த முடியாமல் காலி பண்ணி வெளியில் வந்தேன். உங்களுக்கு காவல் சைட்லேருந்து எந்த ஒரு உதவி வரல? இல்லை, நாங்கள் போனோன்னா நீங்கள் ஏதாவது பண்ணியிருப்பீங்க அதனால தான் உங்களை அப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் போய் கேட்டோன்னா கேட்காம இருக்கிறதே பெட்டர்ன்னு தோணும். காய்கறி வியாபாரம் போட்டிருந்த இடத்துல வந்து இது வந்து அரசாங்கம் சொந்தமாக நடம் இங்கே போடக்கூடாது நடைபாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வாரத்தில் 2-3 வாட்டி கேஸ் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா நான் கேட்பேன், இந்த மாதிரி நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்கே போட்டிருக்கேன், கையில் இருந்த காசெல்லாம் காய்கறி போட்டேன், திரும்ப நான் இதை வாங்கணும், இதை நான் இது பண்ணணும், அதனால் காய்கறி விற்றா தான் எனக்கு காசு வரும், நீங்கள் அப்படி எடுத்துகிட்டு வந்து போட்டிங்கன்னா கெட்டு போயிடும் எல்லாமே, நாளைக்கு யாரும் வாங்க மாட்டாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்காதுன்னா அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மோசமாக பேசுவாங்க. ஏன் தூக்கிட்டு போவாங்க சும்மா? அது நடைபாதைன்றதுனால சொல்லுவாங்க. நிறைய பேர் போட்டிருப்பாங்க, வாரமான ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதை என்னோடது வாரத்தில் 3 வாட்டி எடுத்துகிட்டு போவாங்க. நிறைய காய்கறி வேஸ்ட் ஆகிடும், நிறைய வேஸ்ட் ஆகிடும். எல்லோரும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, எல்லா தூக்கிட்டு போவாங்க, எல்லாருமே கூப்பிடுவாங்க, எல்லாருமே எடுக்க சொல்லுவாங்க, ஒரு சில எடுத்துகிட்டு போயிடுவாங்க, எல்லாருமே தான் சொல்லுவாங்க. என்னோடது மட்டும் வாரத்தில் 4-3 நாள் எடுப்பாங்க. உங்களை மட்டும் குறி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டே இருந்தாங்க. அங்கே போகும்போது அங்கே டபுள் மீனிங்கில் வேறு மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப மன கஷ்டமாயிட்டு தான் கடைசியில் அந்த கடை வியாபாரத்தை விட்டுட்டேன். சில பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் நம்மக்கிட்ட காய்கறி வாங்குவாங்க, ஒரு சில பொண்ணுங்க கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் வாங்குவாங்க, ஒரு சிலர் வந்து நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க, ஒரு குறும்பு சிரிப்பு ஒரு மாதிரி நக்கெல்லாம் சிரிச்சுட்டு வாங்காமலே போயிடுவாங்க. நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறமா ஒரு சிலர் வந்து எங்கிட்ட பாசமாக பேசியிருக்காங்க, ரெகுலராக வந்து எங்கிட்ட தான் வாங்குவாங்க, எப்படிமா இருக்க சாப்பிட்டியா, வாங்க வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போவாங்க. சிலர் வந்து சாப்பிட்டியா சாப்பாடு இருந்தா, நல்லவங்களையும் பார்த்துருக்கேன் கெட்டவங்களையும் பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு போலீஸ்காரன் இருந்தார், எப்போவுமே ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லுமா அண்ணங்கிட்ட சொல்லுமா அப்படின்னு சொல்லுவார், ரொம்ப பாசமாக பேசுவார். அவர் அந்த ஏரியாவில் இருந்த வரைக்கும் எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது. அவங்க அதை மாறின உடனே அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இவ்வளோ நடக்கும்போது என்ன கஷ்டம் இருந்தாலும் ஆறுதல் சொல்கிறதுக்கு, கண்ணீர் விடுறதுக்கு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம், திரும்பி ஊருக்கு போகணும்னு தோணலையா உங்களுக்கு? கண்டிப்பாக தோணுச்சு. ஜெயிக்கணும்னு வந்துட்டோம், திரும்ப பின் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். நான் எப்பயாவது பேசுவேன் அம்மா அப்பாக்கிட்ட, நான் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நான் இப்படி இருக்கேன், நான் என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறீங்க, நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா சாப்பிட்டேன், நல்லா இருக்கேன், என் கையில் எந்த காசு மணி ஆர்டர் பண்ணுவேன், நல்லபடியாக பேசுவாங்களா? நல்லா பேசுவாங்க. ஊருக்கு வாயேன் ஊருக்கு வாயேன்னு சொல்லுவாங்க. மறுபடியும் நான் அவ்வளோவா நான் ரொம்ப கஷ்டப்படும் போது நான் பேச மாட்டேன், நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா அவங்ககிட்ட நான் காட்டிக்கல, நான் நல்லா இருக்கேன் நல்லபடியாக இருக்கேன் அப்படின்னு தான் காட்டிக்கிட்டேன். அவங்கக்கிட்ட இது வரைக்கும் நான் நல்லா இருக்கேன் தான் காட்டிக்கிட்டேன். எங்கள் அம்மா அப்பா வந்து எப்போவுமே என் மேலே பாசமாக தான் இருந்தாங்க, அதனால் அவங்கக்கிட்ட எதுவுமே சொல்ல விரும்பலை. நம்ம ஜெயிச்சு தான் போகணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் நான் இப்படி இருக்கிறத அவங்க தெரிஞ்சதுனா இன்னும் கஷ்டப்படுவாங்க. எங்கள் சொந்தக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு என்னை பற்றி அவ்வளோவா தெரியாது, தெரிஞ்சதுனா இன்னும் அவங்கள ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயத்தில் நான் போகாமலே இருந்துட்டேன். அதுக்கப்புறமா இங்கே நான் மறுபடியும் ட்ரை பண்ணேன். ஒரு ஃப்ரெண்டு மூலமாக சீரியலில் மேக்கப் அசிஸ்டண்டாக போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. ஸ்ரீலேகான ஒரு அம்மா ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்க மூலமாக எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி மேக்கப் அசிஸ்டன்ட்னா 200 தான் கிடைக்கும் ஒரு நாளைக்கு, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. டான்ஸராக வேறு இருந்திருக்கீங்க, நான் பண்ணுவேன்க்கா என்னால் முடியுமா அப்படின்னு. அப்போ அவங்க கூப்பிட்டு போயிட்டு உமான்னு ஒரு அக்கா கிட்ட என்னை சேர்த்து விட்டாங்க. என்ன ஃபஸ்ட்டு சீரியலில் ஒர்க் பண்ணேன், அந்த அக்கா கூட ஒரு 5 நாள் ஒர்க் பண்ணியிருப்பேன். அங்கே வந்து அவங்க பார்த்துட்டு நல்லா ஒர்க் பண்ணுறீங்க, நான் வந்து உங்களுக்கு படத்தில் சொல்கிறேன் போவீங்களான்னு கேட்டாங்க. அந்த நம்பர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபஸ்ட்டு படத்தில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். சிலம்பாட்டம் ஹீரோயின் கிட்ட சனாஹான் கிட்ட ஒர்க் பண்ணேன். ஸோ நீங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒரு அசிஸ்டன்ட் மேக்கப்பாக நீங்கள் ஆரம்பிச்சிங்க. ஆமாம். இன்னி வரைக்கும் அப்பா அம்மாக்கு உங்களை பற்றி தெரியுமா, முழுசாக தெரியுமா? இப்போ தர்மதுரின்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். ஆமாம். இப்போ கூட அம்மா அப்பா கிட்ட சொல்லலை. ஒரு மாதம் ஆயிடுச்சு, நான் கேரளாவில் மலையாள படத்துக்காக ஒர்க் பண்ண போயிட்டேன் இங்கேருந்து. அங்கே ஒரு மாதம் முடிச்சுட்டு சென்னை வந்து நான் படத்தை பார்க்கல, நான் கூட பார்க்கல, பார்க்கலாம்னு தேட்டருக்கு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அம்மா அப்பா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, ரொம்ப நேரம் பேசினாங்க, எப்படி இருக்க நல்லா இருக்க ரொம்ப பேசினாங்க. பேசி முடிச்சுட்டு படம் நான் எப்பவும் போல் பேசிட்டு வச்சிடலான்னு வச்சேன்.
படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா, அப்பா எனக்கு ஒரு நிமிஷத்தில் என்ன சொல்கிறது எது பேசுறதுன்னு தெரியல, ரொம்ப ஒரு பயமாக இருந்தது. அப்புறம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, வீட்டுக்கு வந்துட்டு போயேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லோரும் என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ எல்லோரும் எனக்கு நான் எப்படி இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தம்பி, அண்ணா, அம்மா, அப்பா, சித்தப்பா, பெரியப்பா எல்லோரும் என்கிட்ட ஃபோனில் பேசினாங்க மொத்தமாக. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ நடிப்பு ஆசை உங்களுக்கு எப்படி வந்தது? சின்ன வயசுலேருந்தே இருந்தது, நடிக்கிற ஆசையே இருந்தது. நான் நிறைய சினிமா கம்பெனியெல்லாம் வந்த புதுசில் கொஞ்ச நாள் கோயம்பேடில் ஒர்க் பண்ணிட்டு கையில் அந்த காசை வச்சுட்டு எப்படி நடிக்கிறது, எப்படி போய் வாய்ப்பு கேட்குதுன்னு கொஞ்சம் பேர்கிட்ட கேட்பேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, சினிமா கம்பெனிகள் இருக்கும் போய் பாருங்கம்பாங்க. நான் போய் வாய்ப்பு கேட்பேன். அப்போ நான் சொல்லிடுவேன், நான் திருநங்கை தான் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க சொல்லுவாங்க, பையனாக இருந்தால் அப்படி காட்டலாம், என்னென்ன காட்டலாம், அப்பாவாக காட்டலாம், அப்படி காட்டலாம், பொண்ணாக இருந்தால் அம்மாவாக காட்டலாம், இந்த மாதிரி காட்டலாம், உங்களை நான் எப்படி காட்டுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில இடத்துல ரொம்ப வாங்க நாளைக்கு வாங்க இன்றைக்கி வாங்கன்னு சொல்லுவாங்க, கடைசியில் இது இருக்காது. ரொம்ப நாள் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறமா தான் நம்ம எப்படியாவது உள்ளே போகணும், அதுக்கு ஒரு வழியை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு மூலமாக உள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா வாய்ப்பு தேடலாம் அப்படின்னு தேடித்தான். நான் ஸ்டேஜ் டான்ஸராக பஸ்ஸில் சும்மா ஆடுவேன். அதுக்கப்புறம் நான் எங்கள் தங்கி இந்த ரூம் பக்கத்தில் புதிய பூமி நடனப்பள்ளி இருந்தது. அப்போ நான் பாப்பேன் ஈவினிங் டைமில் சவுண்டு கேட்கும். அப்போ போய் பார்க்கும்போது டான்ஸ் கிளாஸ், அங்கே போய் டான்ஸ் கற்றுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. ஸோ நீங்கள் ஒரு டான்ஸராகவே அதுக்கப்புறம் மேக்கப் அசிஸ்டண்ட்டாக ஆரம்பித்து இன்னைக்கு நடிகையாக ஆயிருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெளியில் போகும்போது எல்லோரும் உங்களை பார்த்து பாராட்டுறாங்களா? ஃபஸ்ட்டில் தெரியாது, இப்போது எல்லாருமே தெரிஞ்சுட்டு தர்மதுரையில் பண்ண ஸ்னேகா கத்துனே நீங்கள் ஸ்னேகாக்கா ஸ்னேகாக்கான்னு சொல்லுவாங்க. முதல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் நான் அப்படி மாறினதுக்கப்புறமா எங்களோட பேசுறதை நிறுத்திட்டாங்க. யாருமே எங்களோ பேசுறது கிடையாது, ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டாங்க. இப்போ எல்லாரும் திரும்பி வந்துட்டாங்க, எல்லாரும் பேசுறாங்க, எல்லா பேசுறாங்க. ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தோம், நான் பேக் எல்லாம் என்கிட்ட வச்சுட்டு எல்லாரும் நாங்கள் விட்டுட்டு நாங்கள்லாம் வந்துடுறோம், பேக்லாம் பார்த்துக்கோ அப்படின்ட்டு டீ சாப்பிட போகிறோம்ட்டு போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. ஆனால் என்ன ஏன் விட்டுட்டு போனாங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்புறமா எல்லாம் போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் பேசிட்டு, ஐயோ நீ இருக்கே நீ சாப்பிட்லையே, ஒன்றையும் கூட்டு போயிருந்துருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், பரவாயில்ல வேண்டாம் நான் சாப்பிட்டுக்கிறேன், உங்கள் பார்சல் வாங்கிட்டு வரட்டுமா, அதனால வேண்டாம் எனக்கு பசிக்கலன்னு சொல்லுவேன். ஒரு சில நம்ம இருக்கும் மனசுக்குள்ள, சார் நம்மளை வந்து அசிங்கம்னு நினச்சி விட்டுட்டு போகிறாங்க, இவங்க முன்னாடி நாளைக்கு நம்ம வந்து அசிங்கம் கிடையாது, நான் வந்து ஒரு செலிப்ரிட்டி நிரூபித்து காட்டணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ பாசிட்டிவாக நீங்கள் எல்லாமே எடுத்திருக்கீங்க. உங்களுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், உங்களுக்கு கஷ்ட காலம் எல்லாத்தையும் அவ்வளோ பாசிட்டிவாக எடுத்துகிட்டு இன்றைக்கி அவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் பேசும்போது உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அடுத்து வரப்போகிறவங்க ஸ்வேதா, அவங்க கதையும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஒரு ஆண் உணர்வில் பெண் உணர்வுகள் இருக்கும்போது அது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க யார்கிட்ட தான் அதை பகிர்ந்து கொள்ள முடியும், அப்படி சொன்னாலும் எத்தனை பேருக்கு அவங்களுடைய வலி தெரியுது. ஸ்வேதா இப்படி தான் பாதிக்கப்பட்டு வந்தவங்க. என் பேர் ஸ்வேதா, நான் வேசற்பாடியிலிருந்து வரேன். யாருடைய வற்புறுத்தல் இல்லாமல் தான் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறேன், நான் சொல்வதெல்லாம் நிஜம். வாங்க ஸ்வேதா உட்காருங்க. வணக்கம் ஸ்வேதா, உங்களை பற்றி சொல்லுங்கள், எங்கே பிறந்தீங்க, எங்கே வளர்ந்தீங்க, வீட்டில் எத்தனை பேர்? எங்கள் வீட்டில் நான், அண்ணன், அக்கா, மொத்தம் மூணு பேர். நீங்கள் கடைக்குட்டி? நான் லாஸ்ட்டு. ஓகே, நான் அந்த லாஸ்ட்டு. நான் பிறந்தது எல்லாம் சென்னை தான், வறந்தது எல்லாமே வேசற்பாடி தான், நான் படித்தது எல்லாமே சென்னை தான். நான் சிக்ஸ்த்து படிக்கிற வரைக்கும் கரெக்டாக தான் இருந்தேன். அதாவது ஒரு மேலுக்கு உண்டான ஆசைகள் என்னெல்லாம் இருந்ததோ அது எல்லாமே என்கிட்டே இருந்தது. சிக்ஸ்த்து முடித்து நான் செவன்த்து போகும்போது தான் வந்து எனக்குள்ள ஒரு கேள்வி, நான் வந்து ஒரு ஹான், அதாவது ஒரு பெண்கிட்ட பழக்கக்கூடிய எதுவுமே என்கிட்ட இல்லாத போது நான் வந்து ஒரு ஆண் மேலேயே, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது வந்து ஹே வாடா என் கூட என்கிட்ட பேச மாட்டேன், நானே வலுக்கட்டையுமானுங்கள்ட்ட வந்து ஒரு பெண் போல் அவங்கள்ட்ட பேச ஆரம்பித்தேன். அவனுங்களும் வந்து நான் ரொம்ப கேவலமாக, ஏய் நீ என்ன இப்படி பண்ணுற, அவங்கள மாதிரி பண்ணுற, எங்களை மாதிரி பண்ணுறேன், எங்களை ரொம்ப கேவலமாக பேசினாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டு யார்கிட்டையுமே பேசாமல் தான் இருந்தேன். பட் ஏன் உங்களுக்குள்ளே திடீர்னு ஒரு அப்படி சேஞ்ச் வந்தது? அது சேஞ்சுன்னு சொல்ல முடியாது, எனக்கு பிறப்பாளையே தான் அது இருந்திருக்குது. அப்போ எனக்கு எனக்கு நான் அவங்க இல்லை, எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க, நீ ஃபோர்த்து படிக்கும் போதே வந்து வீட்டை வந்து பெருக்குவேன், பாத்திரம் கழுவுவேன், நான் அப்பயும் உனக்கு திட்டினேன். அது எனக்கு புரியல, வீட்டு பெருக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, அது பெண் தான் செய்யணுமா? ஆம்பளைங்க செய்ய மாட்டாங்க? செய்வாங்க, பட் இருந்தாலும் வந்து நாங்கள் செய்கிற அளவுக்கு ஒரு மெயில் செய்ய மாட்டாங்க இல்லையா. ஒரு ஆம்பளை பையன் வந்து வீட்டில் வந்து அம்மாவுக்கு பெயின் பார்க்குறது, சாப்பாடாக்கி அம்மா வரதுக்குள்ளே செஞ்சு வச்சுருது, இதெல்லாம் பார்த்துட்டு வந்து என் பெரிய வந்து ஒரு கேவலமான ஒரு பேரில் வந்து எங்கள் அம்மா அப்பா கூப்பிட ஆரம்பித்தாங்க. அது வந்து ஒரு கிளாட்டுக்கு தான் கூப்பிட ஆரம்பித்தாங்க. அப்புறம் எங்கள் அப்பாவோட எங்கள் அம்மா என் ட்ரெஸ்ஸு எதுவும் துவைக்கல அப்படின்னா எங்கள் அக்காவோட எடுத்து கவுனை போட்டு விடுவாங்க. அந்த கவுனை எடுத்து போட்டுட்டு எங்கள் பசங்கள்ட்டெல்லாம் ஓடி போய் என் ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது, என் ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு நான் கேட்டுகிட்டே இருக்கும்போது அவள் வந்து இவனா ஒரு மாதிரி சரியாக இல்லை, இவன் சரி ஒரு
பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவோம். நான் வந்து அதை அடக்கிட்டேன், என்னுடைய ஆசையெல்லாம் அடக்கிக்கிட்டேன். அப்புறம் சிக்ஸ்த்தில் வந்து எல்லாத்தையுமே நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், எனக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது, எனக்கு வந்து முழுசாக வந்து ஒரு ஆம்பளையாக இருக்க பிடிக்கலை, நான் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நான் மாற்றிக்கிட்டு நான் ஸ்கூலுக்கு ஹெல்மேட் லேடிஸ் ட்ரெஸ் தான் போட்டு வருவேன், நான் கொஞ்சம் கொஞ்சமாக சிக்ஸ்த்துலேருந்தே முடியை வளர்த்துட்டு ரெட்டை ஜடை போட்டு வரேன். டீச்சர்கிட்ட போய் சொல்லிட்டேன், டீச்சர் வந்து கூப்பிட்டு எங்கள் அப்பா அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி வந்து உங்கள் பையன் இப்படி சொல்கிறான் என்னன்னு கேளுங்க அப்படின்னும், எங்கள் அப்பா அம்மா வந்து இதெல்லாம் தப்புன்னு சொல்லி வீட்டில் கொண்டு போய் அடிச்சிட்டாங்க. அடித்ததுக்கப்புறம் நான் யார்கிட்டையுமே அதுக்கப்புறம் பேசுறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல, ஸ்கூலுக்கு போவேன் வருவேன், அப்பா அம்மா இல்லாத நேரத்தில் கதவை சாத்திட்டு புடவை எடுத்து கட்டிட்டு எங்கள் அக்காவுக்கு இருக்க காஸ்மெட்டிக்லாம் எடுத்து நானே பூசிக்கிட்டு யாராவது வரதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சிடும், கீழே ஸ்டெப்ஸ் ஏறும்போதே தெரியணும், ஓடி போய் பாத்ரூமில் சோப்பெல்லாம் போட்டு மூஞ்ச கழுவிட்டு நல்ல பிள்ளையாட்டம் உட்காந்துக்குவேன். அப்புறம் 7th ஸ்டாண்டர்டுக்கு இப்படியே போச்சு, எனக்குள்ள ஆசை நான் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளேயே நான் காமிச்சிக்கிட்டு இருந்தேன், அது வந்து எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த நிமிஷம் வந்து அந்த 5 நிமிஷம் நான் வந்து பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் 7th போகும்போது தினேஷின் ஒரு பையன்கிட்ட போய் ஓப்பனாக சொல்லிட்டேன், இந்த மாதிரி வந்து நான் வீட்டில் பண்ணி பார்த்தேன்டா, என்னை லவ் பண்ணுறியா, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் வந்து ஒரு பெண்ணாக மாறிடுறேன்டா அப்படின்னு நான் சொல்லும்போது, ஏய் போடா என்னடா என்கிட்ட வந்து இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லி நான் திட்டான். அப்படி இருக்கும்போது தான் சரி நம்ம வந்து நம்மளுடைய ஆசை இப்படின்னு வளர்த்துக்கலான்னு சொல்லி அப்படியே நானும் 8th 9th வரைக்கும் வந்துட்டேன். 9th முடித்து 10th போகும்போது நான் எங்கள் அப்பா வந்து சரி நீங்கள் ஒழுங்காக இருக்க மாட்டேன், நீ வெளியூரில் போய் படின்னு சொல்லிட்டு எனக்கு கோயம்புத்தூர் காமிச்சிட்டாரு. கோயம்புத்தூரில் யார் இருக்காங்க? கோயம்புத்தூரில் அத்தை இருக்காங்க, மாமா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்புறம் அம்மா அப்பா எனக்காகவே வந்து கோயம்புத்தூரில் செட்டில் ஆகிட்டேங்க, என்னோடய படிப்புக்காகவே. நான் வந்து 10th அங்கே போயிட்டேன், 10th அங்கே படிச்சுட்டு இருந்தேன். 10th படிச்சுட்டு இருக்கும்போது ரோட்டில் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது எங்களுடைய திருநங்கைகள் வந்து ரோட்டில் வரும்போது என்னை வந்து ஃபேன் ஷர்ட்டில் பார்த்துட்டு, ஏன் நீ ஒரு மாதிரி நடக்கிற, நீ நடக்கிறதெல்லாம் சரியில்லையே, உன் பேர் என்ன அப்படின்னா நான் என் பேரெல்லாம் சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்புறமாட்டி உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது எங்கே தான் வீடு இருக்குன்னு கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. அவங்க கூப்பிடவே மாட்டாங்க, ஆனால் அவங்க வீட்டில் போய் அவங்களுக்கு முன்னாடி டெய்லி கதவை தட்டி எழுப்புவேன், அவங்க வீட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு இப்படி இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவங்க வந்து எங்கள் வீட்டில் நீ வருது ஓகே போகிறது ஓகே, இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்லாம் பண்ணாத, பண்ணனா உங்கள் வீட்டில் வீடு பக்கத்தில் தான் இருக்குது, வந்தாங்கன்னா பிரச்சனை ஆகிடும், நீ படி நல்லா படி, உன்னுடைய படிப்பை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் எனக்கு ஸ்கூல் போனாலே அவங்க வீட்டுக்கு போகணும், அவங்க வீட்டில் போய் நம்ம ட்ரெஸ் பண்ணணும் அப்படி இப்படின்னு தான் தோணுச்சு. ஒரு நாள் என்ன பண்ணேன், நான் 10th எனக்கு மார்னிங் 10:00 தான் கிளாஸு, 10:00 நான் போகல, அங்கேருந்து எங்கள் ஃப்ரெண்டு தான், எங்கள் அப்போட ஃப்ரெண்டு தான் இன்ஸ்டியூட் வச்சிருக்காரு, அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவன் வரல என்னாச்சுன்னு கேள் அப்படின்னு, நான் 1 மணிக்கு கிளாஸ் முடிச்சுட்டு போகிறோம் நல்ல பிள்ளையாட்டு வீட்டுக்கு போகும்போது எங்கள் அப்பா ரோட்டில் பார்த்து என்னை பிடிச்சிட்டாரு, எங்கே போயிட்டு வர சொல்லு சொல்லணும், இல்லை நான் வந்து எங்கள் ஸ்கூலில் படித்த பிள்ளைங்க கூட நான் வெளியே படத்துக்கு போயிட்டேன், உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் அனுப்ப மாட்டீங்கன்னு மாற்றி சொல்லுவோம், ஒரு வாட்டி வார்ன் பண்ணி விட்டார். அப்புறம் 2-3 தடவை அப்படியே பண்ணிக்கிட்டு ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கும் எங்கள் அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு. ஒரு நாள் என்ன பண்ணேன், கோயம்புத்தூரில் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம், அப்போ டான்ஸுக்கு போய் ஆடும்போது நான் லேடி கேட்டை போட்டு டான்ஸ் ஆடினேன். டான்ஸ் ஆடிட்டு என்ன பண்ணிட்டேன், மேக்கப்லாம் கழிச்சிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி வச்சுட்டு கொலுசை மட்டும் அப்படியே போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டேன். எங்கள் அம்மா வந்து என்ன சல்லு சல்லு சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கூப்பிட்டு காலை பார்க்கும்போது காலில் கொலுசு போட்டிருக்கேன். அவ்வளோதே எங்கள் அப்பாட்ட சொல்லி எங்கள் அப்பா என்னை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டாரு. இதை போய் நான் வந்து அந்த ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட சொல்லும்போது அவங்க வந்து எனக்கு காசு கொடுத்து நீ உனக்கு எங்கே நிம்மதியாக இருக்கோ அங்கே போய் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம். திருநங்கை கிட்ட தான் நீங்கள் ஹெல்ப் கேட்டிங்களா? ஆமாம். அவங்க தான் காசு கொடுத்து உங்களை அனுப்புனாங்க? ஆமாம். எங்கே போனீங்க? தர்மபுரி போனேன். எதுக்கு தர்மபுரி தேர்ந்தெடுத்தீங்க? அதுதான் கொஞ்சம் லாங் இல்லையா, அப்பா அம்மா வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாட்டாங்க நம்மளுடைய லைஃபை வந்து. ஸோ நம்ம என்ன வயசு இருந்தது உங்களுக்கு? எனக்கு அப்போ வந்து 14. இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம் ஸ்னேகா கிட்ட, அவங்களும் 13-14 வயசுல வெளியில் வந்துட்டாங்க, நீங்களும் 14 வயசுல அப்பா அம்மாலேருந்து தூரமாக போயிட்டீங்க. எனக்கு வந்து அப்பா அம்மா விட்டு தூரம் போகணும்னா ஒன்றுமே ஆசை கிடையாது. நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில், அம்மா நான் எனக்கு இந்த மாதிரி தான் ஆசை இருக்குது, என்னை விட்டுடுங்க, நான் இப்படியே இருக்கேன், நான் இப்படி ஆனாலும் உங்களுக்கு என்ன லைஃப், உங்களுக்கு என் லைஃப்பில் நான் உங்களுக்கு என்ன செய்யணுமோ கம்பல்சரி நான் உங்களுக்கு செய்வேன், கண்டிப்பாக செய்வேன், உங்களை விட்டு நான் போக மாட்டேன் அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து இல்லை அப்படி இப்படிலாம் போகக்கூடாது, வீட்டுக்குள்ளே நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ, எனக்கு உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ண முடியாது, பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, இப்படி ஒரு பிள்ளையை பெற்று வச்சுருக்கீங்களேன்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லுவோம். சரி எதுக்கு நம்ம அவங்களுக்கு பாரமாக இருக்கணும்? அக்காக்கு கல்யாணம் பண்ணும்போது பிரச்சனை இல்லை? அக்கா கல்யாணம் ஆகும்போது நான் இப்படி ஆகலை, ஸ்டார்டிங் அப்போ தான் ஸ்டார்டிங் எனக்கு. அப்போ நான் வந்து அக்கா கல்யாணம் போது 7th 8th தான் படிக்கிறேன். ஓகே. அப்புறம் அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சு? அண்ணனுக்கு இப்போதான் ரீசெண்டாக கல்யாணம். ரீசெண்டாக கல்யாணம் ஆச்சு, இப்போதான். ஒரு நீங்கள் தர்மபுரி போனீங்க, தர்மபுரியில் இருந்தீங்க, அப்பா அம்மா டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நிச்சயமாக அங்கே போய் நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக. ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ட்விஸ்டாக வந்தது ஒரு காதல் கதை, அதை சொல்லுங்கள். காதல் கதைன்னா அது ஒன்றும் பெரிய கதையெல்லாம் கிடையாது, எனக்கு சொல்ல தெரியாமல் போய் நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன், நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன்டா, நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா. அது என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவன் 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒன்றா படித்தோன்றனால எல்லாமே சாப்பிட்றதுலேருந்து ஊர் சுற்றுறது எல்லாமே நாங்கள் அவங்க கூட தான் இருக்கும்போது, சரி இவன் கடைசி வரைக்கும் என் கூட இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டுத்தனமாக சொன்னேன்.
அதுதான் வந்து எனக்கு வந்து ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு திருப்பம், வாழ்க்கையின் திருப்பமே எனக்கு அதுதான். திட்டி அமிச்சிட்டானே? ஆமா, திட்டிட்டான், திட்டி போடா அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ ரீசெண்டா என்ன பார்த்தான், ரீசெண்டா பார்த்துட்டு இப்படியே கை வச்சுட்டு இது மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டான். நான் நினச்சி கூட பார்க்கல, இப்போ வேணா கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு என்ன இப்போ ரீசெண்டாக கேட்குறா. எனக்கு தெரிப்பாக இருந்துச்சு, நீ போ, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னும், கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு போயிட்டான். உங்கள் கணவர் பற்றி சொல்லுங்கள், அவர் எங்கே சந்திச்சிங்க? என்னுடைய கணவர் வந்து எனக்கு கல்யாணம் ஆகி 2.5 இயர்ஸ் ஆகுது. ஒரு ஒர்க் பண்ணுற அவர் இடத்துல வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? ஆ, நானும் ஒர்க் பண்ணுறேன், அவர் ஒர்க் பண்ணுறேன். அவர் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு நான் போயிருந்தேன், என் ஃப்ரெண்டுங்களோட போயிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன். டிவி பார்த்துருக்கும் போது எனக்கு இவர் நான் இவரை பார்த்தது எனக்கு ஞாபகமே இல்லை, அவர் என்ன பார்த்துருக்காரு. நான் பார்த்துட்டு ஒரு 5 o'clock வரைக்கும் இருந்துட்டு போயிட்டேன். அதே மாதிரி மறுநாள் ஒரு 2 days 3 கழிச்சு எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது, ஹாய் அப்படின்னு சொல்லி. ஊவார் யூ அப்படின்னா, நான் தான் உங்கள் ஃப்ரெண்டு பேசுகிறேன், உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்டு அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, ஐயோ யார் இது ஸ்கூல் ஃப்ரெண்டு, நம்மள்கிட்ட பேசலானேன்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணேன். யாருங்க அப்படின்னா, நான் தான் ஸ்வேதா, உங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னும். உங்கள் உங்கள் மரியாதை சொல்லுங்கள், உங்கள் நேம் என்ன அப்படின்னும். நான் சொல்கிறேன், நீங்கள் யார்ட்டையுமே சொல்லக்கூடாது, இந்த மாதிரி நான் உங்களை ஆஃபீஸில் பார்த்தேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன், ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் மெசேஜ் பண்ணேன். அப்புறம் ஒரு 3 நாளைக்கு ஹாய் குட் மார்னிங் சாப்பிட்டீங்களா ரெகுலராக மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் 3 நாளைக்கு அப்புறம் நான் உங்களை பார்க்காம இருக்க முடியல, உங்களை எங்கே பார்த்தாலும் உங்கள் ஞாபகமாகவே இருக்குது, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வேலைக்கே போக மாட்டார். டெய்லி நான் இருக்க இடத்துக்கு வந்து 5 o'clock 6 o'clock நீ கீழே இறங்கி வரியா, இல்லை நான் வீட்டுக்கு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சரி நம்ம மேலேயும் ஒருத்தர் ஒரு திருநங்கையாக இருந்து ஒரு திருநங்கைக்கு வாழ்க்கை கொடுக்க இவ்வளோ முன் வரும்போது சரின்னு சொல்லி நானும் இறங்கி போய் பேசிட்டு ஊரெல்லாம் சுற்றுவோம். நல்லா சுற்றிட்டு அவர் சாக்லேட் வாங்கி கொடுக்கப்பாரு, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஹோட்டல் போயிட்டு இருந்துட்டு அப்புறம் அவங்க வீட்டில் தெரிய வந்துடுச்சு. நான் வந்து தனியாக வீடு பார்த்து போகும்போது அவர் வந்து என் கூட ஒரு 2-3 நாள் தங்கியிருந்தார். அப்போ வந்து அவர் ஆஃபீஸ்க்கு போல, அவர் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி உங்கள் பையன் ஆஃபீஸ்க்கு வரதில்லை, ஏன் வரதில்லைன்னு கேட்கும்போது அவங்க அப்பா அம்மா வந்து, ஏன் நீ ஆஃபீஸ்க்கு போகிறதில்ல அப்படின் போது இவர் போய் சொல்லிட்டார், எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து ஒரு திருநங்கையை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எனக்கு நீங்களும் வேணும் அவளும் வேணும், எனக்கு என்னதான் இருந்தாலும் அவள் நான் பார்க்கும்போது என்னுடைய கண்ணோட்டத்துக்கு வந்து அவள் பெண்ணாக தான் தெரிகிறாள். நான் வந்து அவளை திருநங்கையாகவும் பிரித்து பார்க்கல, ஒரு ஆணாவும் பிரித்து பார்க்கல, என் கண்ணுக்கு அவள் பெண் தான். பெண்ணுக்கு என்ன ஒரு உரிமை வேணுமோ எல்லாமே அவள்கிட்ட இருக்குது, ஸோ எனக்கு அவளை தான் பிடிக்கும் அப்படின்னு சட்டமாக சொல்லிட்டு வந்துட்டார். எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 3 days 4 days கிட்ட அவங்க வீட்டிலேருந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி என் பையன் உங்கள் வீட்டில் தான் இருக்கார், நான் இல்லை எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, என்கிட்ட இல்லை, என் கூட இல்லை, என்னை வச்சிருங்கன்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப்லாம் பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் 1 week கழிச்சு அவங்க வீட்டில் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஆமாம், உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? ஏன் மேலே இல்லை, அந்த ஆஃபீஸில் இருக்காங்க இல்லையா, அந்த ஆஃபீஸில் அவரோட ஃப்ரெண்டு, அவரோட மூலியமாக தான் எனக்கு ஃப்ரெண்டானும் போது அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஸ்டேஷனில் உள்ளே போய் அவர் ஃபஸ்ட்டு விசாரித்தாங்க, என்னப்பா யார் எப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து என் ஃப்ரெண்டு, இப்போ நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இப்போ எனக்கு அவங்கள தான் வேணும், எனக்கு எங்கள் அப்பா அம்மாவும் வேணும், இவர் பேசிட்டு வெளியே வந்துட்டாரு. கல்யாணம் ஆச்சா? ஆ, கல்யாணம் ஆயிடுச்சு. எங்கே? கோயம்புத்தூர் மருதமலை கோயிலில். கோயிலில் கல்யாணம்? ஆமாம், 30 பேரை வேனில் கூட்டிகிட்டு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான், அவரோட ஃப்ரெண்டு என்னோட ஃப்ரெண்டு எல்லாருமே வந்து மருதமலை கோயிலுக்கு ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போய் தாலி கட்டிட்டு வந்துட்டோம். அவங்க அப்பா அம்மா வந்து என் கூட வந்து இரு, நான் உனக்கு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி கூட வைக்கிறேன், நீ வந்து அவங்கள வந்து சைடில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த வார்த்தை அவர் அவங்க அப்பா அம்மா சொன்னனால, இவ்வளோ நீங்கள் கேவலமாக பேசும்போது நீங்கள் அந்த வேலையை செஞ்சுருக்கலாமேன்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு வந்துட்டார். ஸ்வேதா, இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, உங்கள் கதை அழகான கதை இருக்குது. ஆனால் இந்த அழகான கதைக்கு பின்னாடி ஸ்வேதாவின் கணவர் இருக்கிறாரு, அவரும் சந்திப்போம், அவர்கிட்டையும் பேசுவோம். நம்ம கூட பிரபாகர், ஸ்வேதாவின் கணவர் இருக்கிறாரு. பிரபாகர் வணக்கம், அண்ட் தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஆன் த ஷோ. பிரபாகர், நீங்கள் சொல்லுங்கள், ஸ்வேதாவை முதல் தடவை எங்கே பார்த்தீங்க? முதல் தடவை எங்கள் ஆஃபீஸில் தான் பார்த்தேன் நான். எங்கள் ஆஃபீஸ்க்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட வந்திருக்கும் போது பார்க்கும்போது ஏதோ தோணுச்சு பேசணும்னு, ஆனால் எனக்கு பயமாக இருந்தது, இது பேசிட்டா ஏதாவது திட்டிடுவாங்களோ ஏதாவது சொல்லிடுவாங்களோன்ட்டு. சரின்ட்டு அவங்க என் ஃப்ரெண்டுக்கிட்ட நம்பர் வாங்கி இவங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் யா ஹூ ஆர்யூன்னு கேட்டாங்க, நான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், ஸ்கூலில் படித்தவங்க கூட அப்படி இப்படின்னு. அவங்க இல்லை, நீங்கள் ஒழுங்காக யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் உண்மையாக சொல்லிட்டேன், இந்த மாதிரி உங்கள் ஆஃபீஸில் பார்த்தேன், ஃப்ரெண்ட்ஸாக பழகணும்னு தோணுச்சு, அதை தான் மெசேஜ் பண்ணேன், நீங்கள் தப்பாக எடுக்கலன்னா பேசலான்னு. உடனே பேச ஆரம்பித்தோம் ரெண்டு பேரும். பேச ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே சும்மா வெளியே போகிறது, சினிமாவுக்கு பீச்சுக்கு அந்த மாதிரி சுற்றுறதுன்னு இருந்தது. பழக்கம் ஓவர் ஆக ஆக அவங்க மேலே ரொம்ப அஃபெக்ஷன் வந்துருச்சு, அஃபெக்ஷன் வந்து லவ் ஆகிடுச்சு. காதலாக மாறும்போது அவங்கக்கிட்ட எப்போ ப்ரப்போஸ் பண்ணீங்க? காதலாக மாறும்போது வந்து அவங்கக்கிட்ட நான் வந்து சும்மா சுற்றிக்கிட்டே இருக்கும்போது வெளியே வந்து நான் கேட்டேன், எப்போ பாரு என் கூட சுற்றியே, என்ன உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டேன். அவங்களும் உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படியே சரிலாம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா, லாஸ்ட் வரைக்கும் என் கூடியே இருப்பியா,
ஏ என்ன இப்படி பேசுகிற நீ, உங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்களா? இதுக்கு ஒத்துக்கலனாலும் பரவாயில்ல, நான் எங்கள் வீட்டில் பேசி வந்து ஒரு நிலைமையில கொண்டு வருவேன், நீ வந்து என்ன சொல்கிற அப்படின்னு. அவங்க வந்து உங்கள் வீட்டில் ஓகே, உங்கள் வீட்டில் சம்மதம்னா ஓகே அப்படின்னாங்க. எந்த வீட்லேயும் அதுக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் இருக்காது, எங்கள் வீட்லேயும் அப்படி தான். ஒரு காலத்தில் வந்து இவங்களுக்கு வந்து தனியாக வீடு எடுத்து வச்சு இவங்க தனியாக இருக்கட்டும், அந்த நேரத்தில் அவங்க இருந்த இடத்துல வந்து சில பிரச்சனைகள் இருந்தது. உனக்கு பிரச்சனைகள் இருக்கிற இடத்துல நீ ஏன் இருக்க, நீ தனியாக இரு, நான் வந்து அப்பப்போ உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வீடு இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு 3 days வந்து வீடு எடுத்த உடனே அதுக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்காக லீவ் போட வேண்டியிருந்தது ஆஃபீஸு. லீவ் போட்டு இவங்க கூட இருக்கிறது இருந்துட்டு இருந்தேன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணிட்டாங்க வீட்டுக்கு. அப்போது என்கிட்ட வந்து செல்லு இல்லை, என் செல்லுக்கு பண்ண வேண்டியவங்க என்கிட்ட செல்லு இல்லைன்ட்டு எங்கள் அப்பா செல்லுக்கு பண்ணிட்டாங்க. பண்ணி இந்த மாதிரி உங்கள் பையன் ஜாப் வரலன்ட்டாங்க. ஸோ வந்து எங்கள் அப்பா வந்து வீட்டுக்கு வந்தோன்னு கேட்டுட்டார். கேட்டுட்டு ஒரு 2 days வந்து என்னை வெளியே எங்கேயும் அனுப்பலை. எனக்கு அப்போதுலேருந்து சந்தேகப்பட்டிருக்காங்க, நான் ஃபோன் பேசுகிறதுலாம் வச்சு கேட்டுக்கல, ஆனால் ஒரு 2 days வெளியே அனுப்பலை. அதுக்கப்புறம் நானே சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் ஒரு திருநங்கையை லவ் பண்ணுறேன், நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு லாஸ்ட் டைம் கூட இருப்பேன்னா எல்லார் வீட்லேயும் எதிர்ப்பு இருக்க மாதிரி இருந்தது. சரி, பட் உங்கள் வீட்டில் அவ்வளோ எதிர்ப்பு இருந்தது, இன்னி வரைக்கும் இருக்கா? இன்னி வரைக்கும் இப்போ தான் படிப்படியாக குறைஞ்சிட்டு வருது. எப்படி? ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து வீட்டு பக்கம் போகிறதுக்கே இவங்களை தனியாக வச்சுட்டு வீட்டில் பிரச்சனை ஆகிட்டு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக வந்துட்டோம். தனியாக வந்துட்ட பிறகு எங்கள் வீட்டுக்கு ஃபோன் போனீங்களா? கல்யாணம் இல்லை, இது வரைக்கும் அவங்க வந்ததில்லை. நானே வீட்டுக்கு போனது போனதே கிடையாது. போகணும்னு ஆசையாக இருக்கும். ஆசை இருக்குது, பட் இருந்தாலும் நம்மளால அவங்க எதுவும் பிரச்சனை வேண்டாம், என்ன ஏற்றுக்கலாம் கூட இவரை ஏற்றுக்கிட்டா போதுன்றது மட்டும் தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து இந்த சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, வீடு இருக்க வீட்டு வாசலில் இருக்கிறவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோன்ற ஒரு நினப்பு எல்லாருக்கும் இருக்குது. அந்த நினப்புனால தான், ஊருக்காக தான் இப்போ எல்லாருமே பயப்படுறது. நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கவலை கிடையாது, ஆனால் ஊரில் என்ன பேசுவாங்க அதுதான் பயம். இந்த சமுதாயம் நினச்சி தான் பயப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாங்கள் இவங்க கூட வந்து ஒரு 3 months நான் வந்து ஃபோனே பண்ணலை எங்கள் வீட்டுக்கு, எனக்கு பயமாகவே இருந்தது. அவங்களும் பண்ணலை? இல்லை, நான் என்ன ஃபோன் வச்சுருக்கேன்னு தெரியாது. என்கிட்ட இருக்க ஃபோன் எல்லாமே வாங்கிட்டாங்க அப்பயே. அதுக்கப்புறம் நான் என்ன ஃபோன் வச்சுருக்கேன், என்ன நம்பர் வச்சுருக்கணும்னு தெரியாது அவங்களுக்கு. ஒரு 3 months ஃபோனே பண்ணலை. 3 months கழித்து நானே ஃபோன் பண்ணி பேசினேன், அழுதாங்க ரொம்ப. எங்கடா இருக்க, ஒரு ஃபோன் கூட பண்ண முடியாதா அப்படி இப்படின்னு அழுதாங்க. சரி, நான் உங்களை வந்து பார்க்கணும், வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, பப்ளிக் பிளேஸ் ஏதாவது பஸ் ஸ்டாண்டு அந்த மாதிரி ஏதாவது வாங்கினா அப்போ தான் வந்து என் தம்பி நாங்களாம் அங்கே வரமாட்டோம், நீ இங்கே வா அப்படின்னா நானும் போய் பார்த்தேன். அப்போ வந்து ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்கும்போது ரொம்ப அழுதாங்க, ஏன்டா இப்படி பண்ணிட சொல்லிட்டீங்களா, கல்யாணம் பண்ணிட்டேன் இங்கெல்லாம் சொல்லியாச்சு, அப்படியே சொல்லிட்டேன். சொல்லிட்ட பிறகு ஏன்டா இப்படி பண்ணுறேன், சரி நான் ஒரு பொண்ணை பார்க்குறேன், கல்யாணம் பண்ணிக்கோ, இவங்களையும் பார்த்துக்கோ அப்படின்னாங்க. இல்லைம்மா அது செட் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் வந்துட்டு திருப்பி 1 month வரைக்கும் ஃபோன் பண்ணலை. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி போயிட்டேன், அதுக்கப்புறம் வந்து 1 month வரைக்கும் ஃபோனே பண்ணலை. நான் இருந்தாலும் அவங்கள பார்க்காமலும் பேசாமலும் இருக்க முடியலன்ட்டு திருப்பியும் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணிவிட்டு போனேன். போயிட்டு நான் அப்படி கேட்டதால 1 month ஃபோன் பண்ணாமல் இருந்தியா, அன்றைக்கி ஃபோன் பண்ணிட்டு வந்தால அதுக்கப்புறம் ஏன் வரல அப்படி ஒரு மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸ்லி வீக்லி 1 time போய் பார்க்குறது, எங்கள் அக்கா பொண்ணை பார்க்குறதுக்காகவே முக்கால்வாசி போவேன் நான். அக்காவுக்கு பொண்ணு இருக்குது? ஆமாம். ஆமாம், ரொம்ப பிடிக்கும். அவளை பார்க்கறதுக்காகவே நான் அங்கே போவேன். அப்பப்போ நான் எங்கள் ஆஃபீஸ் போகிற சைடு தான் எங்கள் வீடு. உங்கள் அக்கா எதுவும் சொல்லலை? இல்லை, எங்கள் அக்கா ஃபஸ்ட்டில் வந்து அதை ஃபஸ்ட்டில் ரொம்ப இது கண்டுச்சுது. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு 3 months என்னை பிரிஞ்சு இருக்கவே இப்போ வந்துட்டு வந்துட்டாகுது போகிறானே பார்க்கவாது முடியுதுன்ற ஒரு இதுவில் இப்போ எதுவும் சொல்கிறதில்ல. நார்மலாக எப்பயும் போல தான் பேசுகிறாங்க. ஸ்வேதா, உங்கள் அப்பா அம்மாவை சந்திச்சிங்களா? தருமபுரி போயிட்டேன் இல்லையா, தருமபுரி போனதுக்கு அப்புறமே வந்து அவங்க நான் எப்படி வேணாலும் இருந்துக்கோ, என் வீட்டில் வந்தால் இருந்தால் போதும் அப்படின்னமோ அந்த வார்த்தை எனக்கு போதும்னுமே நான் அப்போ வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து சென்னைக்கு வந்தீங்க? ஆ, சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு வந்துடுவோமே எங்கள் அப்பா, ஆனால் அப்போ கொஞ்சம் எங்கள் அப்பா அம்மா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ரெண்டு பிள்ளைங்களையும் வந்து பார்க்குறது ஒரு மாதிரி இருக்கும், என்ன பார்க்குறது ஒரு மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து என்கிட்ட உழைப்பு இருக்குது, நான் படிச்சிருக்கேன், ஸோ அதனால் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்கு முன்னேற்றம் பண்ணி கொடுக்கணுன்ற அவங்க ரெண்டு பேருக்கு மேலே தான் எங்கள் அப்பா அம்மா கண் இருந்துச்சே தவிர, என் மேலே வந்து புள்ள சம்பாரிச்சிக்கும் நல்லா இருப்பான் அப்படின்ற ஒரு தைரியத்தில் எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு எந்த கஷ்டமும் நான் கொடுக்கல. எங்கள் வீட்டில் தைரியமாக போய் சொன்னேன், நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஏற்றுக்கோங்க அப்படின்னு. எங்கள் அப்பா அம்மா ஏற்றுக்கிட்டாங்க. 2 years எங்கள் அப்பா அம்மா வீட்டில் தான் இருந்தோம். 2 years எங்கள் அப்பா அம்மா வீட்டில் தான். எங்கள் அப்பா வந்து இவர் மாமான்னு கூப்பிட்டாரு, எங்கள் அம்மா வந்து அத்தன் தான் கூப்பிடுவார். எங்கள் அப்பா அம்மாவும் இவரை எந்த பிரிவினை இல்லாமல் எதுவுமே பிரித்து பார்க்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் எப்படி நானும்
எங்கள் வீட்டில் எப்படி ஆகிறோம் அப்படின்ற ஒரு ஒத்துமையில் தான் எங்களை ரெண்டு பேருமே பார்த்துக்கிட்டாங்க எங்கள் அப்பா அம்மா. அப்புறம் இப்போ ரீசெண்டாக அண்ணனுக்கு கல்யாணம் ஆகவும் தான் அண்ணி வரவும் தான் நான் சரி வீடு பத்தலைன்னு சொல்லி தான் நாங்கள் வேறு வீடு இப்போ பார்த்துட்டு போயிட்டோம். இப்போ எங்கள் வீட்டில் பொறுத்தளவில் இவரை ஏற்றுக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமாக எங்கள் வீட்டில் தான் இருக்கும். எங்கள் வீட்டில் என்னை ஏற்றுக்கிட்டால் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிரபாகர், ஏற்றுப்பாங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக நான் மனசை மாற்றிடுவோம். மனசு மாற்றிடுவீங்களா? அவங்களுக்கு கண்டிப்பாக அப்பா பற்றி தப்பாக பேசுனதுக்கு பிரச்சனை வந்தது டவுட்டன்ல. நாங்கள் படம் பார்த்துட்டு வரும்போது நான் இவங்க நானும் அவங்க அப்பா மூணு பேரும் வந்துட்டுருக்கோம். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஒன் இயர்க்கு அப்புறம் நானும் இவங்கெல்லாம் படத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நாங்கள் ஒரு எங்கள் ஃபேமிலியோட ஒரு 11 பேர் படத்துக்கு போயிருந்தோம். எல்லாருமே பைக் வச்சுருந்தாலும் பைக்கில் போயிட்டாங்க. நானும் இவர் அப்பா மட்டும் ஆட்டோ பிடிச்சி போகலான்னு சொல்லி ஆட்டோ முடிச்சுட்டு வெளியே வரோம். ரோட்டில் ஒரு 5 பேர் எல்லா ரோட்டில் போகிற பொண்ணுங்க எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டே ஊய் அப்படின்னு கத்திக்கிட்டே போனானுங்க. சரி நம்மளுக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒதுங்கி தான் போயிட்டுருந்தோம். அங்கேருந்து வந்துட்டு இப்படி காலுக்கு நடுவில் விழுந்துட்டு ஏய் ஒதுங்கி போ அப்படின்னு சொல்லிட்டு திமிரா என்கிட்ட பேசினா, ஏப்பா பார்த்து பேசுப்பா, எதாக இருந்தாலும் என்ன பாரு உங்ககிட்ட வம்புக்கு வந்தனா இதுக்கு வந்தால் ஏன் தேவையில்லாமல் என்ன வாப்போன்னு பேசுகிறேன் அப்படின்னு, ஐயா போயேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமாக பேசினாங்க. நான் என்ன நினச்சேன் சரின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். சரி வாங்க எல்லாம் வீட்டுக்கு ஒன்றா போகலான்னு சொல்லிட்டு எங்கள் கூடயே பின்னாடியே வரான். எனக்கு ஒரு மாதிரி அடிச்சு, ஏன் இப்படிப்பா யார் பண்ணி என்ன பிரச்சனை அப்படின்னும், சரி வா நான் உன்ட்டு தனியாக பேசணும் அப்படின்னு. எங்கள் அப்பா அம்மா முன்னாடியே என்னை வந்து தனியாக பேசணும் உங்ககிட்ட அப்படின்னா எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் வந்து என்ன பண்ணு தெரியாமல் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லுவேன். எங்கள் வீட்டுக்கார் வந்து போய் கேட்டார் என்ன பிரச்சனைனோ. அவன் எடுத்தோன்னே எங்கள் வீட்டுக்கார் மேலே கை வைக்க வந்துட்டான். எங்கள் அப்பா வந்து அடுத்து அனுப்பும் போது அடுத்த இடத்துல அடித்தடி சண்டை ஆகும்போது போலீஸ்கார் வந்துட்டார். போலீஸில் நாங்கள் தான் கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது சார் இந்த மாதிரி வந்து நாங்கள் ரோட்டில் படம் பார்த்துட்டு போகும்போது வலு கட்டாயமாக வந்து இந்த மாதிரி கேவலமாக குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணுறாங்கன்னு ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் பேசும்போது அவங்க வந்து எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அந்த இடத்துல எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, எல்லாருக்கும் இருக்க சுய மரியாதை தான் திருநங்கைகளும் இருக்குது. இப்போ அந்த சூழல் உருவாக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி வந்து கேவலப்படுத்துறது வந்து யாருமே ஒத்துக்க முடியாது. அந்த நிமிஷம் எங்கள் அப்பா ஒரு நொடி அவருடைய சொல்கிறதுக்கு வழி அவரோட வழியை சொல்கிறதுக்கு இதே இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். நான் வந்து என் பிள்ளைய வரைக்கும் இது வரைக்கும் ஒரு இதில் போய் நான் நிற்க வச்சது கிடையாது, கேவலப்படுத்தினது கிடையாது. அப்போது ஆரம்பத்தில் வேணால் என் புள்ளி நான் உதவி தள்ளியிருப்பேன், இப்போ நான் என் புள்ளியை சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு ஸ்டேஷன்லேயே அழுதுகிட்டே எங்கள் அப்பா பேசுகிறாரு. ஆனால் அவரோட கண்ணீருக்கு நான் தான் காரணமாக என்னன்னு எனக்கு தெரியலை. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டார் எங்கள் அப்பா. அடுத்தது என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க? எனக்கு வந்து சிஏ முடிக்கணும்னு ஆசை. சிஏ படிச்சுட்டு தனியாக படிச்சுட்டு இருக்கீங்களா பிரைவேட்ல? இல்லை இன்னும் ஆரம்பிக்கல. நான் அதுக்கான எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? பிகாம் முடிச்சிருக்கேன். பிகாம் முடிச்சிருக்கீங்க? பிகாம் முடிச்சுட்டு சிஏ பண்ணணும் ஆசை. சிஏ பண்ணணும் ஆசை. ஏன்னு ஆரம்பிக்கல? இல்லை இதுக்கப்புறம் தான். இப்போ இந்த 2 இயர்ஸில் நாங்கள் வந்து செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக படித்து முடித்து தனியாக ஒரு ஆடிட்டிங் கம்பெனி வைக்கணும். ஆரம்பத்தில் வந்து யாருமே சேர்த்துக்கல. உள்ள நாங்கள் வந்து இப்போ சேர்ந்துக்கிட்டோம், எங்களை சேர்த்துக்கோங்க அப்படின்னும் யாருமே எங்களை சேர்த்துக்கல. இல்லை நீ வந்தா வா, இல்லை அவங்க பையனை அவங்க வீட்டுக்கு அமுச்சுடு, நீ மட்டும் வேணா வா, என்ன கூப்பிட்டாங்க நான் இல்லை, என்னை நம்பி அவர் வந்துட்டாருனால வரமாட்டேன்னு சேர்த்துக்கோ, எங்களை யாருமே சேர்த்துக்கல. அப்புறம் எங்கிட்ட இருந்த நகையை தான் போய் நாங்கள் அடமானம் வச்சு அர்ஜென்டாக வீடு பிடிச்சி வீட்டில் தண்ணி குடிக்க கூட ஒரு டம்ளர் கிடையாது. ரெண்டு ட்ரெஸ்ஸு தான், அவருக்கு 2 ட்ரெஸ்ஸு எனக்கு 2 ட்ரெஸ்ஸு. அப்படி தான் ஒரு வீட்டுக்கு ஓடி போனோம். எங்கள் வீட்டு ஹவுஸ் ஓனர் அம்மா வந்து ஒரு பாய் பெட்ஷீட் எல்லாம் கொடுத்து அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறமா நாங்கள் வந்து 2 மந்த் வேலைக்கு போய் அந்த சேலரியில் டிவி வாங்க ஆரம்பித்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து வேலை ஆள் புழங்கிறதுக்கு ஆள் இல்லை. அவ்வளோ பொருட்களும் அவ்வளோ இதுவும் எங்கள் வீட்டுக்காரர் என்ன படுத்துற இனிமேல் நல்லதாக வச்சுருக்காரு. அந்த நிமிஷம் எங்களுக்கு கை கொடுக்காதவங்க வந்து நான் இப்போ அவங்க தப்பு சொல்லலை, அவங்களுக்கும் அந்த நிலைமை வரும் இல்லையா, அப்போ வந்து அவங்க யோசிப்பாங்க கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் ஸ்வேதாக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவங்க யோசிப்பாங்க. அவ்வளோ பாசிட்டிவ் ஃபீல் இருக்குது பிரபாகருக்கு ஸ்வேதாக்கு. என்னுடைய வாழ்த்துக்கள், ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் பிரபாகர். அவ்வளோ ஸ்ட்ராங்காக நீங்கள் காதலிச்ச பெண் பக்கத்தில் நீங்கள் நின்று இருக்கீங்க. சமுதாயம் மாறணும். நிறைய திருநங்கைகள் நம்ம சமுதாயத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஒரு கேலிக்கு ஆளாக்கியிருக்காங்க. அவங்கள சினிமா இருக்கட்டும், பொது மக்கள் இருக்கட்டும், அத்தனைக்கும் சட்ட ரீதியாக அவங்களுக்கு இந்த உலகத்தில் இந்த சமுதாயத்தில் வாழ்கிறதுக்கு எல்லா உரிமைகள் இருக்குது. இருந்தாலும் நம்மளுடைய கண் பார்வை, நம்மளுடைய கண்ணோட்டம், நம்மளுடைய அவங்க பார்க்குற விதம், அது எல்லாத்தையும் மாறணும். இது வரைக்கும் மாறல. குறிப்பாக இந்த விஷயத்துக்காக பேசுறதுக்கு சாஷா ரெட்டி நம்ம மத்தியில் இருக்காங்க. சாஷா, தேங்க்யூ வெரி மச். உங்களை பற்றியே சொல்லுங்கள் சாஷா. நீங்கள் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ப்ளஸ் ஃபேஷன் டிசைனர். எல்லாருக்கு மாதிரியும் எல்லாருக்கும் சேட் ஸ்டோரி இருக்கும், எல்லாருக்குமே ஹாப்பியான ஸ்டோரியும் இருக்கும். நான் எங்கள் கம்யூனிட்டி பற்றி நான் பேசும்போது என்ன நினைக்கிறேன்னா, நாங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஸ் லெவல் எங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி, ஹார்ட் ஒர்க்கிங் லெவலும் ரொம்ப ஜாஸ்தி. எதையுமே அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு கொடுக்க மாட்டோம். இவங்க ரெண்டு பேரோட ஸ்டோரி பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எதையுமே அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுற மாட்டாங்க, மனம் தளர மாட்டாங்க.
அதாவது அக்செப்டன்ஸ், ஃபேமிலி அக்செப்டன்ஸ் மட்டும் இல்லை, அக்செப்டன்ஸ் இன் ஜென்ரல் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. எல்லாருமே நம்ம பார்க்குற ஒரே விஷயம் அந்த மூணாவது மனுஷங்க. அந்த மூணாவது மனுஷங்க யாருன்னு நம்ம கண்ணுக்குள்ளே பார்த்து இதுவரை நம்ம யாருக்குமே தெரியாமலே இருந்துகிட்டே இருக்கு. அது மாறணும். அது மாறுறதுக்கு சட்ட ரீதியான மாற்றங்கள் வரணும். இப்போ கூட டிரான்ஸ்ஜெண்டர் ரைட்ஸ் பில் பாஸ் ஆகிட்டுருக்கு, அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. எங்களோட சஜஷன்ஸ்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம் என்னென்ன மாறணும் அந்த பில்லு அப்படின்னு. நிறைய விஷயம் நடந்துகிட்ருக்கு. பட் இருந்தாலும் அக்செப்டன்ஸ்ன்றது என் வீட்டில் என் குழந்தையை நான் ஏற்றுக்கிட்டால் தான் பக்கத்து வீட்டில் என்னை ஏற்றுப்பாங்க, எதிர் வீட்டில் என்னை ஏற்றுப்பாங்க. ஆனால் வெளியெல்லாம் ஏற்றுக்கிறாங்க, தனக்குன்னு வரும்போது எந்த வீட்லேயும் தன் குழந்தைய ஏற்றுக்கிறதில்ல. அது மாறணும். அது மாறிச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா சேஞ்சஸும் நடக்கும்னு நினைக்கிறேன். சட்டம் அங்கீகரித்தா கண்டிப்பாக வீட்லேயும் மாற்றங்கள் வரும், சமுதாயத்துலேயும் மாற்றம் வரும். கட்டாய கல்வின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு திருநங்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோக்கோ கல்வியை கொடுக்குறதோ ஒரு திருநங்கைகளுக்கு கல்வின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அது இருந்தால் பிச்சை எடுக்கிறதோ பாலியல் தொழில் பண்ணுறதோ அந்த 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 சீனே இல்லாமல் போயிடும் சமுதாயத்தில். கண்டிப்பாக எல்லாருமே படிப்பாங்க, எல்லாருமே மாறும். ஜீவா, நீங்களும் ஒரு ஆக்டிவிஸ்ட் இருக்கீங்க, நீங்க சொல்லுங்க உங்களுடைய கண் பார்வையில என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும்? மேடம், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருநங்கைகள் எல்லாருமே வந்து இந்த பிச்சை எடுத்தல் மற்றும் பாலியல் தொழில் தான் இருந்தாங்க. இன்னைக்கு ஆக்டிவிஸ்டுங்க எல்லாருமே மாறி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு சூழல் வந்து வந்திருக்குது. சமூகமும் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு வந்து நல்லபடியாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்து வந்திருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து திருநங்கைகள் வந்து நாங்கள் பிச்சை எடுத்துக்கிறது இல்லை, நாங்கள் வந்து செக்ஸ் ஒர்க் போகிறதில்லை அப்படின்ற ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னாக்கா அது நிறைய வந்து ஒரு ஒரு சமூகத்தால் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். வெளிநாடு எல்லா இடத்துலையும் உலகம் முழுவதும் நான் ட்ராவல் பண்ணுவேன். அந்த பயணம் பண்ணும்போது ஒரு பொது இடத்துக்கு போனாக்கா நம்மளுடைய டாய்லெட்ஸ் பார்த்தால மேல் ஃபீமேல் அதர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஆனால் நம்ம நாட்டில் அது இன்னும் வரல. திருநங்கை கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் அவங்களுக்கு கூட இன்வால்வ் ஆகும்போது அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, நாங்கள் பொது இடத்துக்கு போனாக்கா மேல் டாய்லெட்டுக்கு போகிறதா இல்லை ஃபீமேல் டாய்லெட்டுக்கு போகிறது? என்னோட பர்சனல் ஒப்பீனியனை நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏன் ஃபீமேல் மேல் அதர்ஸ்ன்னு வைக்கணும், ஜென்ரல் நியூட்ரல் டாய்லெட்ஸ் கொண்டு வரணும். ஏன்னா எல்லாருமே எல்லா ஜென்டருமே ஈக்குவல்னு சொல்கிறோம், ஈக்குவல் ரைட்ஸ்க்காக போராடுறோம், இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஈக்குவல் ரைட்ஸை பற்றி பேசுது. இப்படியெல்லாம் பேசும்போது நம்ம ஏன் வந்து டாய்லெட்டில் வந்து பிரித்து பார்க்கணும்? எல்லாருக்குமே ஜென்ரல் நியூட்ரல் டாய்லெட்ஸாக வச்சுட்டா பிரச்சனையே இருக்காது இல்லையா? ஜென்ரல் நியூட்ரல் டாய்லெட் சொல்லும்போது கண்டிப்பாக பெண்களுக்கு தனியாக ஒரு இடம் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுதான் சொல்கிறேன், ஜென்ரல் நியூட்ரல்ன்றது தனித்தனியாக இருக்கும் ரெஸ்ட் ரூம். ஜெண்டர் நியூட்ரல்னா மேலும் ஃபீமேலும் ஒரே இடத்துக்கு போற மாதிரி இருக்காது, ரெஸ்ட் ரூம் தனித்தனியா இருக்கும். அதாவது இண்டிவிஜுவலா ஒரு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஜீவா நீங்க என்ன சொல்லுவீங்க? சோ இப்ப ரீசனா வந்து பாத்தீங்கன்னா சேலத்துல வந்து ஒரு டாய்லெட் கட்டி இருக்காங்க, மேல் ஆர் ஃபீமேல் திருநங்கைக்காக வந்து ஒரு டாய்லெட் வந்து கட்டி இருக்காங்க. நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? திருநங்கைகள் வந்து ஒரு இடத்துல போய் வேலை கேட்கறாங்கன்னா அங்க வேலை கொடுக்கறது கிடையாது. வேலை கொடுத்தாங்கன்னா அந்த ஓனருக்கும் இவங்களுக்கும் ஏதோ தப்பான கனெக்ஷன் இருக்குது, அதனால தான் வேலை கொடுத்துருக்காங்கன்னு ஓனரை தப்பாக சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எனக்கும் நடந்திருக்கு. இப்போ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிறோம், அவங்க கூட பைக்கில் போகிறோன்னா ஃப்ரெண்டு கூட நம்ம ஃப்ரெண்டு பைக்கில் போகிறோம், ஆனால் பார்க்குறவங்க பாதையாக அவங்க கூட போயிட்டுருக்காங்க, இன்றைக்கி ஏதோ சம்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு நல்ல ஃப்ரெண்டுக்கும் கெட்ட பேர் தான் ஆகிட்டுருக்கு. என் லைஃப்பில் எல்லா நிறைய பேர் அந்த மாதிரி தான், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்னை விட்டு போயிருக்காங்க. ஒரே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இன்னும் என் கூட இருக்கான். அவன் வந்து இவ்வளோ நாளும் அவன் கூட என் கூட இருந்ததுனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேன், இல்லைன்னா நான் வந்திருக்க முடியாது. அவனுக்கு எவ்வளோ அசிங்கங்கள் இருந்திருக்கு, எதுவோ எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்திருக்கான். இன்றைக்கும் எனக்கு ஒரு கூட பிறந்த அண்ணன் மாதிரி எனக்கு சப்போர்ட்டாக இருக்கான், அவன் ஃபேமிலியில் இருக்கவங்க எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? தெருவில் இப்போ நாங்கள் நடந்து போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு 10 பேர் நடந்து போவாங்க, அந்த 10 பேர் யாருமே எதுவுமே கேர் பண்ண மாட்டாங்க. இந்த நாங்கள் நடந்து போனால் அக்கா போகிறாங்க, போகிறேன் அக்கா பாய் அப்படின்னு வாங்க யாருக்கு. ஆனால் அக்காவை இதுக்கு முன்னாடி நாங்கள் அவங்களை பார்த்துக்கவே மாட்டோம். அவன் நான் என்ன பண்ணுவான், நாளைக்கு அந்த டைம் நாங்கள் அங்கே வரோம் அப்படின்னா 4 பேர் கூட்டிட்டு நிற்க வச்சிருவான், இந்த நேரத்தில் தான் அந்த அக்கா வருவாங்க நில் அப்படின்னு சொல்லிட்டு நின்று கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு என்ன யூஸ்னு எனக்கு தெரியல. பொதுமக்களுடைய கண்ணோட்டம் மாறணும். சாஷா, ஃபைனல் வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ. இந்த அவேர்னஸ் வந்து நிறைய பேரை போய் சேரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மீடியா பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் ஈச் அண்ட் எவ்ரி திங். ஸோ டிரான்ஸ்ஜெண்டர் அக்செப்டன்ஸ்லையும் மீடியா நிறைய பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. பிரிண்ட் மீடியா, விஷுவல் மீடியா நிறைய ரோல் ப்ளே பண்ணதால தான் இந்த திருநங்கைனா என்னன்ற அந்த வார்த்தை தெரியறதுக்கு அதுவும் கூட பேசப்பட்டது சோஷியல் மீடியா. யா, அந்த வார்த்தை நிறைய பேருக்கு கூட தெரியாது. பேர் கூட சொல்லாமல் 9 உஸ்ஸு அஜக்கு அலின்னு கேவலமான பேரில் கூப்பிட்டுட்டு இருந்தவங்க இப்போ திருநங்கைன்ற ஒரு டீசெண்டான ஒரு வேர்டில் கூப்பிடுறாங்க அப்படின்றதுக்கு காரணம் கூட அந்த மீடியா தான். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒரு தீர்வு என்ன கிடைக்க போதுன்னு பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் தீர்வு அவங்கக்கிட்ட இல்லை, நம்மக்கிட்ட தான் இருக்குது. இந்த சமுதாயத்தில் திருநங்கைகளுக்கு தலை நிமிர்ந்து மரியாதையோடு வாழ்கிறதுக்கான எல்லா அங்கீகாரம் கொடுக்கணும், கொடுக்கப்படணும்.
மாறிட்டே வருது. காலம் மாறுது. ஆனால் காலம் மாறதை விட நம்மளுடைய பார்வை மாறணும். சமுதாயம் அவங்கள ஏற்றுக்கிறாங்கிறது ஒரு ரெண்டாவது விஷயம். முதல்ல வீட்டில் அப்பா அம்மா தம்பி தங்கச்சி அக்கா அண்ணன் சுற்றி இருக்கிற சித்தப்பா சித்தி மாமா அத்தை அவங்க எல்லாரும் அவங்கள ஏற்றுக்கிட்டா தான் இந்த உலகத்தில் அவங்கள ஏற்றுப்பாங்க. மாற்றம் வந்தது 2007 முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவங்களுக்கு திருநங்கைன்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாரு. இந்த மாதிரி மாற்றங்கள் கண்டிப்பாக வரணும் வரும்னு ஒரு எதிர்பார்ப்பு எல்லார்கிட்டையும் இருக்குது. மீண்டும் ஒரு நிஜத்தோடு சந்திப்போம். நிஜங்கள், இது தீர்வுகளுக்கான களம். See you soon.